war geil. நீங்க அந்த பக்கம் போங்க. ஓகே சார். நீங்க இந்த பக்கம் போங்க. ஓகே சார். ஃபாலோ மீ. என்னடா இங்க தயார் பண்றீங்க சார்? அது கஞ்சால இருந்து எண்ணெய் எடுத்து மயக்க மருந்து தயார் பண்றீங்களா? கள்ளச்சாராயத்துக்கு கலர் லேபிள் ஒட்டிட்டா நாங்க நம்பிடுவோம் நினைச்சடா. ஏய், இந்த கம்பெனி யாருது சொல்றா? அது வந்து நரேந்திர முதலாளி. கமிஷனர் உள்ள இருக்கானா? இருக்காரு. ஏண்டா ஃப்ராட் நாயே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருப்ப? நரேந்திர சார், என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க, நான் சொல்றத கேளுங்க. என்ன தரா சொல்ல போற? காட்டுக்குள்ள மயக்க மருந்து தயாரிக்கிறதாவும் கள்ளச்சாராயம் காசுறதாவும் இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்ங்க எங்களுக்கு வந்திருக்கு. அதெல்லாம் நாங்க ஒண்ணும் பெருசா எடுத்துக்கல. மினிஸ்டரே நேர்ல வந்து நீங்க கண்டிப்பா ரெய்டு பண்ணியாகணும் சொன்னதுனால உடனே சரி நிட்டீங்களா? நன்றி கேட்டவனுங்க. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார், இந்த கேஸ்ல கண்டிப்பா உங்க பேர் வரவே வராது. ஜேம்ஸ்ங்கற ஒருத்த பேர்ல தான் நாங்க கேஸ் ஃபைல் பண்ணிருக்கோம். தொடர்ந்து இப்படி கம்ப்ளைன்ட் வரும்போது மினிஸ்டர் ஆக்சன் எடுத்து தான ஆகணும். எனக்கு எதிரா எவன்டா கம்ப்ளைன்ட் கொடுத்தான்? உங்க சாராய கடையில ஏற்கனவே வேலை பார்த்தவங்க தான், கம்யூனிஸ்ட் காரங்க, யூனியன் தலைவர்கள் சுகுணனும் சந்திரனும். சுகுமாரும் சந்திரனுமா? பழிக்கு பழி, இதுதான் என் வழி. சுகுமாரும் சந்திரனுமா? அவனுக்கு எனக்கு வேணும். அவங்களுக்கு எந்த சந்தேகமும் வராத மாதிரி நான் சொன்ன இடத்துக்கு அவங்களை கூட்டிட்டு வந்தா போதும். என்ன முடியுமான யோசிக்கிறியா? அப்படி இல்ல, நான் கேட்டது முதல்ல வேலை, அப்புறம் தான் கூலி. இதுதான் இந்த நரேந்திரனோட பாலிசி. நீ வேலையை முடிச்சு அடுத்த நிமிஷம் உன் பணம் உன் கைக்கு வரும். சரியா? சரி. வணக்கம் தோழர்களே. அட தோழர் சுகுமாரனா? என்ன தோழரே, இந்த பக்கம் வந்திருக்கீங்க. நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு நரேந்திரனோட குடோன ரைடு விட்டாங்க. உங்க ரெண்டு பேரையும் கமிஷனர் ஒரு தடவை பார்க்கணும்னு சொல்றாரு. உடனே கூட்டிட்டு வான்னு சொல்லி என்ன அனுப்பிச்சாரு. கேசு, சொன்ன வேலையை நான் முடிச்சிட்டேன். சுகுமாரா, எங்களை இப்படி ஏமாத்திட்டா? விடுங்க.
ஒரு மாற்றமும் இல்ல, அப்படியேதான் இருக்காங்க. என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்ச என் அப்பாக்கும் என் குடும்பத்துக்கும் நன்றி கடன் தீக்கணும். அதனால மத்தவங்களை எத்தனை நாள் காத்துட்டு இருக்க? வேலை கிடைக்கிற வரைக்கும் அப்படி எல்லாம் சொல்லி தப்பிக்க முடியாது. இன்னும் எவ்வளவு நாள் வேலை கிடைக்குங்கறத கரெக்டா சொல்லு. மேக்ஸிமம் ஒரு வருஷம். வணக்கங்க. கேசவ பிள்ளையா? சுப்பு கோயிலுக்கு வரும்போது நான் பார்த்தேன். நான் இவனை பத்தி பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். கல்ஃப்ல சுகு அப்ளை பண்ண கம்பெனில இருந்து விசாவும் டிக்கெட்டும் வந்திருக்கு. நான் இப்படி உங்களை அடிக்கடி என் தேவைக்காக வந்து சங்கடப்படுத்துறேன்னு நினைக்க கூடாது. அதனால இந்த சந்தோஷத்தை முத முதல்ல உங்ககிட்ட சொல்லத்தான் வந்தேன். எல்லாம் அந்த தெய்வத்தோட அனுகிரகம் தான்பா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாங்க ஐயா, என் பொண்டாட்டி சாரதா படுத்த படுக்கே இருக்காங்கிறத விட வேலையே இல்லாம எப்ப பார்த்தாலும் கட்சி கட்சின்னு திரிற இவனை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. நீ நல்லா முன்னேறுவப்பா, கடவுள் உன்னை காப்பாத்துவாரு. இந்து எம் நாதன், எம்ஏ லிட்ரேச்சர், பிஏ அப்புறம் எம்ஃபில், எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் கிளாஸ். இல்ல சிட்டியை விட்டு ஊருக்கு வெளில போய் வேலை செய்வியா? எங்க வேணாலும் போறேங்க சார், ஒரு வேலை கிடைச்சா போதும். குட். நீங்க ஏதாவது கேக்குறதா இருந்தா கேளுங்க. நோ, எதுவும் இல்ல. என்ன திடீர்னு இப்படி ஒரு முடிவு? இனிமே இங்க இருந்தா சரியா இருக்காது. பார்ட்டியில ஒரு சிலருக்கு என் மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. போட போறியா? ஓடி போறதுக்கு முன்னாடி நமக்குள்ள ஒரு கணக்கு தீக்க வேண்டியது இருக்கு. வா சிவானேட்ட போலாம். வாடா. ஏய் வாடா. ஏய் ஓ.